தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பையொட்டி 430 தமிழக பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் கர்நாடகாவிற்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் செப்டம்பர் 26 முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த மாநிலத்தில் உள்ள முக்கிய விவசாய சங்கங்கள், கன்னட அமைப்புகள் ஆகியோர் இந்த மாநிலம் தழுவிய பந்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். காலை 6 முதல் மாலை 6 வரை இந்த பந்த் நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பையொட்டி 430 தமிழக பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் கர்நாடகாவிற்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு அடுத்த 15 தினமும் 3000 கனஅடி நீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக மாநிலத்தில் பாஜக, JDS ஆகிய அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு கன்னட அமைப்புகள் கடந்த சில தினங்களாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் செய்து வருகின்றனர். 2 முன்பு பெங்களூரு முழுவதும் கடையடைப்பு செய்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 2வது முறை கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பு தெரிவித்து வருகின்றனர். அதனையொட்டி அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஒசூர் வழியாக கர்நாடகாவுக்கு செல்லும் 430 அரசு பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் நேற்றிரவு முதல் நிறுத்தப்பட்டது. ஒசூரில் இருந்து பெங்களூரு, மாலூர், கோலார், KGF ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்லாத நிலையில் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு செல்லும் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். ஒசூர் மாநகர பேருந்துகள் மாநில எல்லையான ஜூஜுவாடி வரை இயக்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.